முக்கிய செய்திகள். மக்கள் பிரச்சனைகளுக்கு ஆளுநர் உரையில் தீர்வு இல்லை, கேப்டன் விஜயகாந்த் குற்றச்சாட்டு. வருமான வரி உச்சவரம்பு 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும், பொது பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. மின் கட்டணத்தை உயர்த்த பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு, கருத்து கேட்பு கூட்டத்தில் ஆவேசம். கூடங்குளத்தில் இன்று 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை, சுமூக உடன்பாடு ஏற்பட்டு மின் உற்பத்தி தொடங்கும் என்று நம்பிக்கை. வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். சட்டப்பேரவையில் ஆளுநர் நிகழ்த்திய உரை தமிழக மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இல்லை என்று சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தேமுதிக நிறுவன தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் உரை நிகழ்த்தினார். அதுகுறித்து கேப்டன் விஜயகாந்த் அறிக்கை விடுத்துள்ளார். அதில் ஆளுநர் உரை ஆண்டுதோறும் வழக்கமாக அளிக்கப்படுகின்ற உரையாக உள்ளதை தவிர மக்களின் நினைவுகளில் நிற்கத்தக்க புதிய திட்டங்கள் எவற்றையும் கொண்டிருக்கவில்லை என்று கூறியுள்ளார். மக்களிடையே சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்ற கருத்து நிலவுவதாக தெரிவித்துள்ள கேப்டன் விஜயகாந்த் ஆளுநர் உரை அதனை உணர்ந்துள்ளதாக தெரியவில்லை என்று தெரிவித்துள்ளார். ஏற்கனவே விலைவாசி உயர்வால் அவதிப்படும் மக்களுக்கு பேருந்து கட்டண உயர்வு, பால் கட்டண உயர்வு போன்றவை பெரும் சுமையாக உள்ளது என்றும் அனைத்து கட்சியினரும் இதனை சுட்டிக்காட்டியும் கூட ஆளுநர் உரை மூலம் பாமர மக்களின் பிரச்சினைகளுக்கு எந்த பரிகாரமும் கிடைக்கவில்லை என்று கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். மின் தட்டுப்பாடு ஓரளவுக்காவது நீங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டதாகவும் அதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் ஆளுநர் உரையில் இல்லை என்று கூறியுள்ள கேப்டன் விஜயகாந்த் இதுவரை வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு தானே புயலால் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக கடலூர், விழுப்புரம், திருவாரூர், நாகை ஆகிய மாவட்டங்கள் பெரும் சேதங்களுக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவித்துள்ள கேப்டன் அதற்கான நிவாரணம் இன்றுவரை சரியாக வழங்கப்படாததாலேயே பாதிக்கப்பட்ட மக்கள் ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்கள், சாலை மறியல்கள் என்று போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் என்று கூறியுள்ளார். மேலும் தானே புயலால் பாதிக்கப்பட்டவர்களின் மறுவாழ்விற்கான தொலைநோக்கோடு கூடிய எந்தவொரு திட்டங்களும் ஆளுநர் உரையில் அறிவிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கூடங்குளம் அணுமின் நிலைய விவகாரம், முல்லைப் பெரியாறு அணை நீர்த்தேக்க பிரச்சினை, மீனவர்கள் தினந்தோறும் கச்சத்தீவு பகுதியில் படும் அவதி போன்றவைகளில் இந்திய அரசு தொடர்ந்து அலட்சிய போக்கை மேற்கொண்டு வருவதும் தமிழக அரசின் சார்பில் கடந்த காலத்திலும் சரி இப்பொழுதும் சரி அதற்காக இந்திய அரசை வற்புறுத்துகிறோம் என்ற நிலைதான் தொடர்கிறதே தவிர இவற்றுக்கான தீர்வு எதையும் தமிழ்நாட்டு மக்களால் இதுவரை பெற இயலவில்லை என்றும் கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். பொதுவாக தமிழகத்தின் வளர்ச்சி விகிதம், வறுமை ஒழிப்பு திட்டம், வேலையில்லா திண்டாட்டம் போன்ற எதை எடுத்துக்கொண்டாலும் கடந்த கால ஆளுநர் அறிக்கைகளில் சொல்லப்பட்டவை மீண்டும் மறுபதிப்பாகத்தான் இந்த ஆளுநர் உரையிலும் இடம்பெற்றுள்ளது என்று குறிப்பிட்டுள்ள கேப்டன் விஜயகாந்த் ஆளுநர்தான் புதியவரை தவிர ஆளுநர் உரை புதியதாக தெரியவில்லை என்று தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வருமான வரி செலுத்துவதற்கான உச்சவரம்பை 2 லட்சம் ரூபாய் அளவிற்கு உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. ஆண்டுதோறும் பிப்ரவரி மாத இறுதியில் தாக்கல் செய்யப்படும் ரயில்வே பட்ஜெட் மற்றும் மத்திய பட்ஜெட்களில் பல புதிய அறிவிப்புகள், வருமான வரி தொடர்பான விவரங்கள் ஆகியவை குறிப்பிடப்பட்டிருக்கும். தற்போது உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மத்திய பட்ஜெட் சற்று தாமதமாக மார்ச் மாதத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. முன்னதாக மத்திய பட்ஜெட் தயாரிக்கும் பணியில் மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். வணிகர்கள், விவசாய பிரதிநிதிகள் என பல தரப்பினரோடும் தீவிர ஆலோசனை நடத்தி வரும் பிரணாப் முகர்ஜி அதற்கேற்றவாறு பட்ஜெட் தயாரிக்கும் பணியை செய்து வருகிறார். இதற்கிடையே மத்திய பட்ஜெட்டில் வருமான வரி விகிதத்தில் மாற்றம் ஏற்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி தற்போது 1.8 லட்சமாக உள்ள வருமான வரி உச்சவரம்பு 2 லட்சமாக உயர்த்தப்படக்கூடும் என்று தெரிகிறது. மேலும் பல புதிய வரிகள் இந்த மத்திய பட்ஜெட்டில் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரியவந்துள்ளது. இதற்கிடையே வரும் ரயில்வே பட்ஜெட்டில் பயணிகள் கட்டணம் 8 ஆண்டுகளுக்கு பின் உயரக்கூடும் என்றும் தெரிகிறது. தமிழகத்தில் மின் கட்டணத்தை உயர்த்த திட்டமிட்டிருக்கும் அரசின் முடிவுக்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஏற்கனவே முதலமைச்சர் ஜெயலலிதா குறிப்பிட்டிருந்த அறிக்கையில் தமிழகத்தில் மின் கட்டணத்தை மாற்றியமைக்க வேண்டிய அவசியம் எழுந்துள்ளதாக தெரிவித்திருந்தார். இதன்படி மின்சார பகிர்மான கழகம் தமிழக மின்வாரிய ஒழுங்குமுறை ஆணையத்திடம் மின் கட்டண உயர்வு குறித்து மனு ஒன்று அளித்தது. இதைத் தொடர்ந்து மின் கட்டண உயர்வு தொடர்பாக பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்படும் கூட்டம் நடைபெறும் என்று தமிழக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்திருந்தது.
இந்த கூட்டம் நேற்று சென்னையில் கூடியபோது மின்கட்டண உயர்வுக்கு பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் மின்கட்டண உயர்வை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்றும், தேவைப்பட்டால் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் 3% விலை உயர்த்தலாம் என்றும் கருத்து தெரிவித்தனர். இதேபோல் விவசாயத்திற்கு வழங்கப்பட்டு வரும் மின் இணைப்புக்கான மானியத்தை அதிகரிக்கக்கூடாது என்றும், மின் தேவை அதிகமாக இருக்கும்போது அலங்கார விளக்குகளை வர்த்தக நிறுவனங்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும், மீறி செயல்பட்டால் அந்நிறுவனங்களிடமிருந்து கூடுதல் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கருத்து தெரிவித்தனர். தமிழகம் முழுவதும் மக்கள் ஒரே அளவு மின் கட்டணத்தை செலுத்தி வரும்போது நகர்ப்புறங்களுக்கு 1 மணி மின் தடையும் கிராமப்புறங்களுக்கு 4 மணி மின் தடையும் ஏற்படும் என்பதை முன்வைத்து மின் தடையை முறைப்படுத்த வேண்டுமென பொதுமக்கள் கருத்து தெரிவித்தனர். கூடங்குளம் அணுமின் நிலைய பாதுகாப்பு குறித்து மத்திய நிபுணர் குழு மற்றும் தமிழக அரசின் குழுவினருக்கு இடையே இன்று 4ம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் உருவாக்கப்பட்டுள்ள அணு உலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கடந்த 5 மாதத்திற்கும் மேலாக போராடி வருகின்றனர். அணு உலை செயல்பாட்டிற்கு வந்தால் பாதுகாப்பு குறைபாடு ஏற்படுவதோடு அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்ற அச்சத்தையும் மக்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையை மாற்றி அணு உலையின் செயல்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் அளிக்க உருவாக்கப்பட்டுள்ள மத்திய நிபுணர் குழு தமிழக அரசு உருவாக்கியுள்ள குழுவினருடன் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் அது தோல்வியில் முடிந்தது. இந்நிலையில் இன்று கூடங்குளம் அணு உலை தொடர்பாக 4ம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்க உள்ளது. கூடங்குள எதிர்ப்பாளர்களுடன் மத்திய குழு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. எனினும் கூடங்குளம் அணு உலை மூடுவதே தங்களின் ஒரே நோக்கம் என்றும், பேச்சுவார்த்தையால் எந்த பயனும் இல்லை என்றும் கூடங்குளம் எதிர்ப்பாளர்கள் தெரிவித்தனர். இன்று பேச்சுவார்த்தையில் எந்த முடிவையும் ஏற்கப்போவதில்லை என்று தெரிவித்த எதிர்ப்பாளர்கள் அணு உலை தொடர்பாக பொதுமக்களை நேரில் சந்தித்து உரிய விளக்கம் அளிக்க நிபுணர் குழு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினர். இதற்கிடையே டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, அணு உலையில் 4 கட்ட பாதுகாப்பு அம்சங்கள் இருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளதாக கூறினார். ஆனால் ஒரு சில அமைப்புகள் கூடங்குளம் அணு உலை பாதுகாப்பற்ற சூழலில் இருப்பதாக மக்களிடையே தவறான பிரச்சாரம் செய்து வருவதாக நாராயணசாமி அப்போது குற்றம் சாட்டினார். 4 கட்ட பாதுகாப்பு அம்சங்கள் கூடங்குளம் அணு நிலையத்தில் இருக்கிறது என்பதை அவர்கள் தெளிவுபட கூறியிருக்கிறார்கள். விதண்டாவாதத்திற்காக உண்மைக்கு புறம்பாக அங்கே இருக்கின்ற சில அமைப்புகளும் தன்னார்வ நிறுவனங்களும் கூடங்குளம் அணுமின் நிலையம் பாதுகாப்பு இல்லை என்று தவறான பொய்ப்பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே சொல்லி வருகிறார்கள். 5 மாநில தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பின்னடைவை சந்திக்கும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருத்து தெரிவித்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் ஏ பி பரதன் பீகார் தலைநகர் பாட்னாவில் நடைபெற்ற சமூக பொருளாதாரம் மற்றும் அரசியல் பிரச்சினைகள் குறித்த கருத்தரங்கில் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஏ பி பரதன், நடைபெற்று வரும் 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மோசமான நிலையை அடையும் என்றார். தன்னை பொறுத்தவரை பஞ்சாபில் அகாலிதள் மற்றும் பாஜக கூட்டணி மீது உள்ள எதிர்ப்பு அலையால் காங்கிரஸ் ஒருவேளை வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக அப்போது குறிப்பிட்டார். முன்னதாக காங்கிரஸ் கட்சி 5 மாநிலங்களிலும் அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்போம் என்று தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கொலை வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள பாமக நிறுவன தலைவர் ராமதாஸின் தம்பி உட்பட இருவர் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டனர். திண்டிவனத்தில் கடந்த 2006ம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதிமுக அமைச்சர் சி வி சண்முகத்தின் உதவியாளர் முருகானந்தத்தை 20 பேர் கொண்ட கும்பல் படுகொலை செய்தது. இதுகுறித்து திண்டிவனம் போலீசார் 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். ஆனால் இவ்வழக்கில் இருந்து பாமக தலைவர் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கை சிபிஐக்கு மாற்ற உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி விசாரணை நடத்திய சிபிஐ 8 பேரை கைது செய்தது. அப்போது அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பாமக நிறுவனர் ராமதாஸின் தம்பி ஸ்ரீனிவாசன் மற்றும் பாமக தலைமை நிலைய செயலாளர் கருணாநிதி ஆகிய இருவரையும் சிபிஐ போலீசார் கைது செய்தனர். அவர்களை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐ கடந்த 27ம் தேதி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது.
அதைத் தொடர்ந்து அவர்கள் இருவரும் செங்கல்பட்டு தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விசாரணை நடைபெற்றது. இதில் கருணாநிதியை மட்டும் சிபிஐ விசாரிக்க 4 நாட்கள் கால அவகாசம் அளித்து நீதிபதி உத்தரவிட்டார். கோடங்குளம் மற்றும் முல்லைப்பெரியாறு அணை பிரச்சினை விவகாரங்களில் அதிமுக மற்றும் திமுக கட்சிகள் மௌனம் சாதிப்பது ஏன் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா பாண்டியன் கேள்வி எழுப்பியுள்ளார். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே ஆணையம்பட்டி என்ற இடத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுக்கூட்டம் மற்றும் பேரணி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அந்த கட்சியின் மாநில செயலாளர் தா பாண்டியன், திமுக ஆட்சியில் இருக்கும்போதும் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதும் மக்கள் நலன் குறித்த எந்த பிரச்சினைகளிலும் நேரடியாக களமிறங்கி செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். குறிப்பாக முல்லைப்பெரியார் அணை விவகாரம் மற்றும் கூடங்குளம் பிரச்சினை போன்றவற்றில் இரண்டு கட்சிகளுமே மக்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் மௌனம் சாதிப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில், குறிப்பாக கிராமப்புறங்களில் நாள்தோறும் 8 மணி நேரம் வரை மின்வெட்டு இருப்பதாகவும், இந்த நிலை தொடர்ந்தால் சிறிய மற்றும் நடுத்தர தொழில்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு தமிழக பொருளாதாரம் முழுமையாக பாதிக்கப்படும் என்று தா பாண்டியன் குறிப்பிட்டார். வேன் டிரைவரை மிரட்டி 22 லட்சம் ரூபாய் கொள்ளை. சென்னை புறவழி சாலையில் மர்ம நபர்கள் துணிகரம். நடு சாலையில் டீசல் லாரி கவிழ்ந்து விபத்து. 6 ஓடிய டீசலை பிடித்து சென்ற பொதுமக்கள். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.